நேயர்களுக்கு வணக்கம். கொழும்பு பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய நாளில் சந்திக்கின்றோம். புலந்திருக்கின்ற இன்றைய நாள் 21ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2016ஆம் ஆண்டாக காணப்படுகின்றது. இன்றைய இந்த வியாழக்கிழமை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனியதொரு பொழுதாக நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அந்த வகையில் இன்றைய நாளிலும் கொழும்பிலிருந்து வெளிவந்திருக்கின்ற பிரதான பத்திரிகை செய்திகளை பார்க்க போகின்றோம். முதலில் வீரகேசரியினுடைய பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். அத்தியாவசிய பொருட்களுக்கு வெட் வரி அதிகரிப்பு இல்லை, மின்சாரம், குடிநீர், மருந்து வகைகளும் உள்ளடங்கும் அரசாங்கம் அறிவிப்பு என்பதுதான் வீரகேசரியினுடைய பிரதான தலைப்பு செய்தி. நாங்கள் அந்த செய்தியை விரிவாக பார்க்கலாம். மக்கள் நலன்புரிகளுடனான பொருளாதாரமே எமது நாட்டில் முன்னெடுக்கப்படுகின்றது. இதனால் அரசின் வருமானம் அதிகரிக்கப்பட வேண்டும். இதற்கிணங்க வெட் வரி அதிகரிக்கப்பட்டுள்ள போதிலும் மின்சாரம், குடிநீர், மருந்து வகைகள் உட்பட அத்தியாவசிய பொருட்களுக்கான வரி அதிகரிக்கப்பட மாட்டாது என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து 1.5 பில்லியன் டாலர் கடனை பெற்றுக் கொள்ள உள்ளோம். இந்த விடயத்தில் எந்தவிதமான நிபந்தனைகளையும் நாணய நிதியம் விதிக்கவில்லை எனவும் அரசாங்கம் சுட்டிக்காட்டியது. வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர்கள் மாநாடு நேற்று புதன்கிழமை அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற போது அதில் ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மண் ஜாபாபேவர்தன இதனை தெரிவித்தார். கடந்த பல ஆண்டுகளாக வட்வரி அதிகரிக்கப்பட்டது. இன்று இவ்வரி 104% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 15% அது அமையும். எமது நாட்டில் மக்கள் நலன்புரிகளுடனான பொருளாதாரமே முன்னெடுக்கப்படுகின்றது. எனவே அரசின் வருமானம் அதிகரிக்கப்பட வேண்டும். அவ்வாறானதொரு நிலையில் தொடர்ந்து மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத விதத்தில் வரி கொள்கை ஆக்கப்பட வேண்டும். இதுவரையில் அரசாங்கம் மக்களுக்கான நலன்புரிகளுக்கான நிதியை குறைக்கவில்லை. பொதுமக்களின் அத்தியாவசிய பொருட்களுக்கான வட் வரி அதிகரிக்கப்படவில்லை. மின்சாரம், நீர்க்கட்டணம், மருந்து வகைகளுக்கும் இவ்வரி அதிகரிக்கப்படவில்லை. மக்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாத விதத்திலேயே அரசாங்கம் இதனை கையாள்கிறது. இதுபடி தொலைபேசி கட்டணம் மற்றும் சுகபோக உணவுகளுக்கான கட்டணங்களுக்கான வட் வரி அதிகரிக்கப்படும். இதன் போது சீஸ், பட்டர் உட்பட சுகபோக உணவுகளின் விலைகளில் மாற்றம் ஏற்படும். ஒருவர் 2-3 தொலைபேசிகளை பயன்படுத்துகிறார். வசதி இருப்பதாலேயே இவ்வாறு பயன்படுத்துகின்றார். எனவே இத்தகையவர்களுக்கு பாதிப்பு இருக்காது. சர்வதேச பாடசாலைகளுக்கான கட்டணங்களும் இவ்வரி அதிகரிக்கப்படும். பணம் இருப்பவர்கள்தான் சர்வதேச பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை அனுப்புகின்றனர். எனவே இவ் அதிகரிப்பு அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. இந்த வரி அதிகரிப்பு தொடர்பாக நேற்று அமைச்சரவை கூட்டத்தின் போது ஜனாதிபதியும் பிரதமரும் பேச்சுவார்த்தைகளை நடத்தி இணக்கப்பாடு கண்டதோடு எதிர்காலத்தில் வரிகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவது தொடர்பில் நிதியமைச்சர், மத்திய வங்கி ஆளுநர் உட்பட உயர் பிரதிநிதிகள் அடங்கிய விசேட குழு ஒன்றையும் அமைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. இவ்வாறு குழு அமைப்பதன் மூலம் வரி திருத்தங்கள் தொடர்பில் ஜனாதிபதியும் அறிந்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் வரி திருத்தங்கள் தொடர்பில் தொடர்பாடல்களில் சிக்கல்கள் ஏற்படும். இலங்கை நலன்புரிகளை தன்னகத்தை கொண்ட பொருளாதார நாடாகும். எனவே அரச வருமானம் அதிகரிக்க வேண்டியது கட்டாயமாகும். இதன்போது நேரடி மற்றும் மறைமுக வரிகள் அறவிடப்பட வேண்டியது அவசியமாகும். இவ்வாறு அரச வருமானத்தை அதிகரித்துக் கொள்ளாவிட்டால் எதிர்காலத்தில் அரச ஊழியர்களுக்கு சம்பளத்தை வழங்கவும் பணம் இருக்காது. சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து 1.5 பில்லியன் டாலர் கடன் பெற்றுக் கொள்ளப்படவுள்ளது. இதற்காக அந்நிதியம் எந்தவிதமான நிபந்தனைகளையும் விதிக்கவில்லை. தற்போது சர்வதேச நாணய நிதியம் நாடுகளுக்கு கடன்களை வழங்கும் போது நிபந்தனைகளை விதிப்பதில்லை. நிதி நிர்வாகத்தை நாடுகள் எவ்வாறு கையாள்கின்றன, அரச வருமானம் எவ்வாறு அதிகரிக்கப்படும் என்பதனையே அவதானிக்கின்றது. நாடுகளின் உள்ளக அரசியல் நிலைமைகளை கருத்தில் கொண்டு சர்வதேச நாணய நிதியம் தற்போது இவ்வாறான நடவடிக்கைகளையே முன்னெடுக்கின்றது. அதை விடுத்து நாம் எந்தவொரு நிபந்தனைகளுக்கும் அடிபணியவில்லை. இவ்வாறு பெற்றுக்கொள்ளப்படும் கடன் அபிவிருத்திகளுக்கு செலவு செய்யப்படாது, அரசின் நிதி நிலைமையை அதிகரித்துக் கொள்ளவே பயன்படுத்தப்படும். நாட்டில் தொழில் வாய்ப்புகளை அதிகரித்து இளைஞர் யுவதிகளின் வேலையில்லா பிரச்சினைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்பதே பிரதமரின் கொள்கையாகும் என்றார். இந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் அமைச்சர்களான கயந்த கருணாதிலக, டாக்டர் ராஜித சேனாரட்ன, பிரதியமைச்சர் கருணாரட்ன, பரண விதாரண ஆகியோரும் கலந்து கொண்டனர் என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இது வீரகேசரியனுடைய பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது. தமிழ்மரின் பிரதான தலைப்பு செய்தியை நாங்கள் அடுத்ததாக பார்க்கலாம். வட்வரி அதிகரிப்பு 4%க்கும் இல்லை,
களவுக்கு உண்டு என்று காணப்படுகின்றது. தமிழ் மிரரின் பிரதான தலைப்பு செய்தி. அதாவது நாங்கள் ஏற்கனவே இந்த செய்தியை விரிவாக பார்த்திருக்கின்றோம். மருந்துகள் அதேபோன்ற மின்சாரம் குடிநீருக்கு வட்வரி அதிகரிக்கப்படவில்லை. ஹலோ என்று டெலிஃபோன் அதாவது தொலைபேசிக்கு வந்து வட்வரி அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதேபோன்று சுடரொளியின் பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது. தாஜுதீன் கொலை வழக்கில் சிஐடி அதிகாரி கைது, சாட்சியங்களை மூடி மறைத்ததால் வந்தது வினை என்கின்ற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. பிரபல ரக்பி வீரர் வசீம் தாஜுதீனின் படுகொலை தொடர்பான சாட்சியங்களை மறைத்த குற்றச்சாட்டின் பேரில் நாரகையன்பிட்டி போலீஸ் நிலைய குற்ற தடுப்பு பிரிவின் முன்னாள் பொறுப்பதிகாரி சுமித் சம்பிக்க பெரேரா குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். பெரும் சர்ச்சைகளை தோற்றுவித்து வரும் தாஜுதீன் கொலை வழக்கில் முன்னாள் பொறுப்பதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளமையானது அடுத்த கட்ட விசாரணைகளில் பெரும் திருப்பங்களை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று அந்த செய்தி தொடர்ந்தும் செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதேவேளை தாஜுதீன் கொலை தொடர்பாக அடுத்த கட்ட விசாரணைகளில் முன்னாள் சிரேஷ்ட பிரதி பொலிசுமா அதிபர் ஒருவர் கைது செய்யப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. வசீம் தாஜுதீனின் கொலை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்னெடுத்த விசாரணைகளின் போது சாட்சியங்களை மறைத்துள்ளதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சந்தேக நபரான நாரகையன்பிட்டி போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவின் முன்னாள் பொறுப்பதிகாரி சுமித் சம்பிக்க பெரேரா என்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். 2012 மே 17 நாரகையன்பிட்டி சாலிகா மைதானத்தின் அருகிலுள்ள பார்க் வீதியில் தீப்பற்றி எரிந்திருந்த காருக்குள் இருந்து தாஜுதீனின் சடலம் மீட்கப்பட்டது. அவரது மரணம் விபத்து என ஆரம்பத்தில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தாஜுதீன் மரணம் விபத்து அல்ல, கொலை என்பதை உறுதி செய்த நீதிமன்றம் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்து ஆஜர்படுத்துமாறு கடந்த மாதம் போலீசாருக்கு உத்தரவிட்டிருந்தது. அது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய தகவல்கள் மூடி மறைக்கப்பட்டதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் நாரகையன்பிட்டி போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவின் முன்னாள் பொறுப்பதிகாரி சுமித் சம்பிக்க பெரேரா கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக இவைதான் இன்றைய நாளின் கொழும்பிலிருந்து வெளிவந்திருக்கின்ற பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்பு செய்திகள். நாங்கள் ஏனைய செய்திகளை பார்க்கலாம். சுடரொளியின் முன்பக்க செய்திகளாக பூரிப்பில் பூஜி தன்றொரு செய்தி காணப்படுகின்றது. புதிய பொலிசுமா அதிபராக சிரேஷ்ட பிரதி பொலிசுமா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான நியமன கடிதம் நேற்று நண்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி மைத்ரபால சிறிசேனவால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. வெற்றிடமாக காணப்பட்ட பொலிசுமா அதிபர் பதவிக்கு பொலிசுமா அதிபர் பதவிக்காக ஜனாதிபதியினால் அரசமைப்பு பேரவைக்கு 3 சிரேஷ்ட பிரதி பொலிசுமா அதிபர்களின் பெயர்கள் சிபாரிசு செய்யப்பட்டிருந்தன. அரசமைப்பு பேரவையால் சிரேஷ்ட பிரதி பொலிசுமா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவின் பெயர் பரிந்துரை செய்யப்பட்டு ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. ஜனாதிபதியின் அங்கீகாரம் கிடைக்க பெற்றுள்ளதன் பின்னர் நேற்று இதற்கான நியமன கடிதம் வழங்கப்பட்டது என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதேபோன்று ஏனைய முன்பக்க செய்திகளையும் நாங்கள் பார்க்கலாம். அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட மாட்டாது, நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவிப்பு என்று ஒரு செய்தி. அரசின் வருமானத்தை அதிகரித்து நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டுமாயின் வட்வரியை 15% அதிகரித்தே ஆக வேண்டும் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மண் ஜாபா அபேவர்த்தன நேற்று தெரிவித்தார். மின்சாரம், நீர் ஆகியவற்றுக்கான கட்டணம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்கப்படாது என தெரிவித்த அவர், தொலைபேசி கட்டணங்கள் மற்றும் தனியார் வைத்திய மற்றும் கல்வித்துறைக்கான வரி அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்ததாகவும் அந்த செய்தி. ஏற்கனவே நாங்கள் இந்த செய்தியை தமிழ் மிரர் மற்றும் சுடரொளி பத்திரிகையிலிருந்து விரிவாக தந்திருக்கின்றோம். ராஜீவ் கொலையாளிகளை விடுதலை செய்ய முடியாது, தமிழக அரசின் பரிந்துரையை மீண்டும் நிராகரித்தது மத்திய அரசு. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகளான நளினி, பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுவிக்கும் தமிழக அரசின் முடிவை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. கடந்த 2 ஆண்டுகள் இடைவெளியில் ராஜீவ் கொலையாளிகளை விடுவிக்கும் தமிழக அரசின் முடிவை மத்திய அரசு 2வது தடவையாகவும் நிராகரித்துள்ளது. முதல் கடிதம் கடந்த 2014 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது அனுப்பப்பட்டது. அந்த கடிதம் நிராகரிக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது 2வது முறையாகவும் தமிழக அரசின் முடிவு நிராகரிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து த ஹிந்து ஆங்கில நாளிதழுக்கு உள்துறை அமைச்சகத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் கூறும் போது,
தமிழக அரசு அனுப்பியிருந்த கடிதம் குறித்து சட்ட அமைச்சகத்திடம் கருத்து கேட்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் ராஜீவ் கொலை குற்றவாளிகள் 7 பேரையும் விடுவிக்கும் தமிழக அரசின் முடிவை நிராகரிப்பதாக தமிழக அரசுக்கு தெரிவித்திருக்கின்றோம் என்றார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள பேரறிவாளன் நளினி உள்ளிட்ட 7 பேரையும் விடுதலை செய்ய முடிவு செய்திருப்பதாகவும் இது தொடர்பாக கருத்து தெரிவிக்குமாறும் மத்திய அரசுக்கு தமிழக அரசு கடந்த மார்ச் 2ஆம் தேதி கடிதம் அனுப்பியிருந்தது. தமிழக சட்டப்பேரவைக்கான தேர்தல் திகதி அறிவிக்கப்படுவதற்கு 2 தினங்களுக்கு முன்னர் இந்த கடிதம் மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. பொருளாதார நெருக்கடி உடன் தீர்வு வேண்டும் தெரிவுக்குழுவுக்கு பந்துல பரிந்துரை என்று மற்றும் ஒரு முன்பக்க செய்தி காணப்படுகின்றது. மக்களை ஏமாற்றி பிழையான வருமான தரவுகளை முன்னிறுத்தி முன்வைக்கப்பட்ட நல்லாட்சி அரசின் வரவு செலவு திட்டம் தோல்வியடைந்துள்ளது. தற்போது வட்வரியை அதிகரித்து கடன் சுமையை பொதுமக்களின் தலையில் சுமத்தி அவர்களின் வாழ்க்கை செலவை பல மடங்கு அதிகரிக்கும் முயற்சியையே அரசு மேற்கொண்டு வருகின்றது. இவ்வாறு பொது எதிரணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாந்துல குணவர்த்தன தெரிவித்தார். வினைத்திறனற்ற நிதி கொள்கையால் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டெழ நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று உடனடியாக அமைத்து தீர்வு காண அரசு முன்வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பொரளை NM பெரேரா கேந்திர நிலையத்தில் நேற்று நடைபெற்ற பொது எதிரணியின் ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்ததாகவும் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதேபோன்று ஏனைய முன்பக்கத்தில் காணப்படுகின்ற செய்திகளாக யாலவில் சுற்றுலா பயணிகளுக்கு மரண பயத்தை கொடுத்த யானை என்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது. சித்திரை புத்தாண்டு விடுமுறையை கழிப்பதற்காக யால சரணாலயத்திற்கு வாகனங்களில் சென்ற சுற்றுலா பயணிகள் மரணத்தின் வாசலை நெருங்கி பார்த்த சம்பவம் ஒன்று பதிவாகி உள்ளது. சுற்றுலா பயணிகள் பயணித்த வாகனம் இடைநடுவில் பழுதடைந்த நிலையில் யானை ஒன்று அவர்களது வாகனத்திற்கு மிக அருகே சென்று சுற்றுலா பயணிகளுக்கு கிளி நடுக்கத்தை உண்டு பண்ணியுள்ளது. பசியால் தவித்த யானை உணவை தேடி வாகனத்திற்குள்ளாக அதன் தும்பிக்கையையும் பின்னர் அதன் முகத்தையும் நுழைக்க முயற்சித்த போது சுற்றுலா பயணிகளோ உயிரை கையிலே பிடித்தபடி வாகனத்தின் மறுபக்கத்தில் அந்தரத்தில் பறந்த புகைப்படங்கள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று அந்த செய்தி படத்துடன் கூடிய ஒரு செய்தியாக காணப்படுகின்றது. தொடர்ந்தும் பிள்ளையானுக்கு விளக்கமறியல் தொடர்ந்தும் நீடிப்பு என்று மற்றும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் யோசப் பரராஜசிங்கம் படுகொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமாகிய சிவநேசத்துறை சந்திரகாந்தன் உட்பட 4 பேரின் விளக்கமறியல் எதிர்வரும் 4ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் எம் கணேசராஜா முன்னிலையில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்ட போது 14 நாட்களுக்கு தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தலைவருமான சிவநேசத்துறை சந்திரகாந்தன், தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முன்னாள் தேசிய அமைப்பாளரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமான பிரதீப் மாஸ்டர் என அழைக்கப்படும் எட்வின் சில்வா கிருஷ்ணானந்த ராஜா, கஜன் மாமா எனப்படும் கனகநாயகம் மற்றும் ராணுவ புலனாய்வு உத்தியோகஸ்தர் எம் கலீல் ஆகியோருக்கே விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் யோசப் பரராஜசிங்கம் 2005ஆம் ஆண்டு மட்டக்களப்பு புனித மரியாள் இணைப்பேராலயத்தில் நத்தார் நள்ளிரவு ஆராதனையில் கலந்து கொண்ட போது சுட்டுக் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இவை சுடரொளியின் முன்பக்க செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ச்சியாக சிறிய விளம்பரங்களை எடுத்துக்கொண்டு இனிய முன்பக்க செய்திகளை பார்க்கலாம். சிறிய விளம்பரங்களை அடுத்து இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் கொழும்பு பத்திரிகை செய்திகளில் சுடரொளியின் ஏனைய முன்பக்க செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் கணவனை கோடாரியால் தாக்கி படுகொலை செய்த மனைவி போலீஸ் நிலையத்தில் சரண் என்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது. வவுனியா இரட்டை பெரியகுளம் பிரதேசத்தில் நேற்று அதிகாலை பெண் ஒருவர் உறங்கிக் கொண்டிருந்த தனது கணவரை கோடாரியால் தாக்கி படுகொலை செய்துள்ளார். அத்துடன் கொலை செய்தார் என கூறப்படும் பெண் இரட்டை பெரியகுளம் போலீஸ் நிலையத்திலும் சரண் அடைந்துள்ளார். கூலி தொழிலாளியான SS திசாநாயக்க என்பவரே இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். குடும்ப பிரச்சினை காரணமாகவே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது என ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது என்று போலீசார் தெரிவித்ததாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதேபோன்று சட்டவிரோத துப்பாக்கிகளை ஒப்படைக்க 10 நாட்கள் கெடு, பாரிய தேடுதல் வேட்டையும் தயார் நிலையில்,
புலிகளின் ஆயுதங்களையும் கொடுக்கலாம், பணமும் வழங்கப்படுகின்றது, துப்பாக்கி வழங்க தனிக்குழுவும் அமைப்பு என்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது. உப செய்திகளாக, சட்டவிரோத துப்பாக்கிகளை வைத்திருப்பவர்கள் அவற்றை அரசிடம் கையளிப்பதற்கான பொது மன்னிப்பு காலம் நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஏப்ரல் 25ஆம் தேதி முதல் மே 6ஆம் தேதி வரை வேலை நாட்களில் 10 நாட்கள் மாவட்ட செயலகம், பிரதேச செயலாளர் அலுவலகம், போலீஸ் நிலையம் ஆகியவற்றில் இவற்றை ஒப்படைக்கலாம் என பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராஜி தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்தும் செல்கின்றது. அதேபோன்று பலரை வெட்டி சாய்க்க முற்பட்ட மாணவர்கள் 9 பேர் யாழில் கைது, அவர்களிடமிருந்து பல கூரிய ஆயுதங்களும் மீட்பு என்ற ஒரு செய்தியும் இங்கே அமைந்திருக்கின்றது. யாழ் இணுவில் கோவில் வீதியில் வைத்து பலரை வெட்டி சாய்க்க முற்பட்டனர் என்ற குற்றச்சாட்டில் பாடசாலை மாணவர்கள் 9 பேரை போலீஸ் விசேட அணி அதிரடியாக துரத்தி கைது செய்துள்ளது. அத்துடன் நுணுக்கமாக மறைத்து வைத்திருந்த வாள்கள், கோடரி, இரும்பு கம்பிகள், செயின் என்பவற்றையும் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளன என்று போலீசார் தெரிவித்தனர். யாழில் வாள்வெட்டு குழு வாள்வெட்டு குழுக்களின் நடவடி தொடர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் விசேட போலீஸ் அணியினர் அதிரடியாக களத்தில் இறங்கி இவர்களை துரத்தி கைது செய்துள்ளது. இதனால் கோவிலில் இடம்பெறவிருந்த பெரிய உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது என தெரிவிக்கப்பட்டது. இந்த அதிரடி நடவடிக்கை தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கடந்த திங்கட்கிழமை இணுவிலில் ஓட்டோ ஒன்று அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது. அந்த ஓட்டோ பிறிதொரு வாள்வெட்டு கும்பலின் உடையது என்று சந்தேகிக்கப்படுகின்றது. எனினும் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்று போலீசார் குறிப்பிட்டனர். இந்நிலையில் இணுவில் முதலி கோயிலின் முன்பக்க வீதியில் பாடசாலை மாணவர்கள் 9 பேர் அடங்கிய வாள்வெட்டு கும்பல் நின்றுள்ளது. இங்கு வைத்தே பிறிதொரு சாரார் மீது வாள்வெட்டு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த நேரம் விசேட போலீஸ் குழு அவதானிப்புக்காக அந்த இடத்திற்கு சென்றிருந்தது. அந்த குழு போலீஸ் நிலையம் ஒன்றைச் சேர்ந்த குழு அல்ல, பல போலீஸ் நிலையங்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்டு சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபரால் நியமிக்கப்பட்ட விசேட போலீஸ் அணி. இந்த விசேட போலீஸ் அணி குறித்த வாள்வெட்டு கும்பலை கைது செய்ய முற்பட்டுள்ளது. அவர்கள் செல்வதை கண்ட வாள்வெட்டு குழுவினர் அந்த இடத்திலிருந்து தப்பியோடியுள்ளனர். ஆனால் போலீஸ் விசேட குழுவினரும் விடவில்லை. நீண்ட தூரத்திற்கு துரத்தி சென்று முதலில் 6 பேரை கைது செய்தனர். அவர்கள் முதலி கோவில் முன்பாக உள்ள பெரியதொரு மரத்தின் கீழும் அதற்கு அருகேயுள்ள காணியிலும் தங்கியிருந்து தமது திட்டங்களை போட்டு செயல்படுத்தி வந்துள்ளனர் என்றும் தெரிய வருகின்றது. அங்கு விசாரணை மற்றும் அவதானிப்பின் போது அவர்கள் தலைக்கவசங்களை அருகருகே வைத்து நுணுக்கமாக வாள், இரும்பு கம்பிகள், கைகோடர் என்பவற்றை மறைத்து வைத்திருந்தமை கண்டறியப்பட்டது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் இணுவில் முதலி கோவிலடி, அதற்கு முன்பாக உள்ள சர்ச் லேன், மானிப்பாய், ஆனைக்கோட்டை, சுதுமலை மற்றும் மன்னாரைச் சேர்ந்த ஒருவருமே கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் யாழ்ப்பாணம், மானிப்பாய் ஆகிய இடங்களில் உள்ள பாடசாலைகளில் கல்வி கற்கும் மாணவர்கள் என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர். அத்துடன் கைது செய்யப்பட்ட மாணவர்கள் 9 பேரிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் அவர்களை மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் நேற்று போலீசார் ஆஜர்படுத்தினர். இதன்போது அவர்களை மே 4ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டதாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. வடக்கு கிழக்கில் படை வசம் உள்ள காணிகள் விவரம் திரட்டுகின்றது ஜனாதிபதி செயலகம், புதிய விண்ணப்ப படிவங்கள் மாவட்ட செயலகங்களுக்கு அனுப்பி வைப்பு என்ற ஒரு செய்தியும் இங்கே காணப்படுகின்றது. பாதுகாப்பு தரப்பினர் வசமுள்ள காணிகள், மீள்குடியேற்றப்பட வேண்டியவர்கள் தொடர்பான விவரங்கள் என்பவற்றை தொகுப்பதற்கு ஏற்ற வகையில் புதிய விண்ணப்ப படிவங்கள் வடக்கு கிழக்கில் உள்ள மாவட்ட செயலகங்களுக்கு நேற்று முன்தினம் ஜனாதிபதி செயலகத்தினால் மீள்குடியேற்ற அமைச்சினால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதேபோன்று பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலான மாற்று வரைவு தயாரிப்பு, இரு அமைச்சுகள் நடவடிக்கை முன்னெடுப்பு, சைபர் குற்றச்சாட்டு குறித்தும் சரத்துக்கள் உள்ளடக்கம் என்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராஜி அவர்கள் தெரிவித்ததாகவும் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இவ்வே சுடரொலியின் முன்பக்க செய்திகள். தொடர்ச்சியாக நாங்கள் வீரகேசரியினுடைய முன்பக்க செய்திகளை பார்க்கலாம். மக்களிடம் கடன் சுமையை சுமத்துகின்றது அரசாங்கம், அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு என்கின்றது எதிரணி என்று நாங்கள் ஏற்கனவே இந்த செய்தியை விரிவாக பார்த்திருக்கின்றோம். அதேபோன்று வைத்திய பரிசோதனைக்கான கட்டணம் 2000 ரூபாய் அதிகமாக அறவிட்டால் கருப்பு பட்டியலில் இடம் என்று மற்றும் ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. தனியார் மருத்துவமனைகளின் சேவை கட்டணங்களுக்கான வட்வரி அதிகரிக்கப்படும், அதேவேளை வைத்திய பரிசோதனைகளுக்கான கட்டணம் 2000 ரூபாவாக வரையறுக்கப்பட்டுள்ளது.
அதனை மீறி அதிகமாறவிட்டால் அத்தனியார் வைத்தியசாலை கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படும் என்று அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான டாக்டர் ராஜித சேனாரட்ன அவர்கள் தெரிவித்ததாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. ஏனைய செய்திகளாக, அடுத்த வருட முற்பகுதியில் உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் நடத்தப்படும் என்று ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்ததாக ஒரு செய்தி காணப்படுகின்றது. அதேபோன்று, அதிருப்தி இருந்தாலும் திட்டத்தை நிறைவேற்றுவோம், சம்பூர் அனல் மின் திட்டம் தொடர்பில் பிரதி அமைச்சர் கருத்து என்று ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அஜித் பி பெரேரா அவர்கள் தெரிவித்ததாக, சம்பூர் அனல் மின் நிலைய திட்டம் தொடர்பில் பிரதேச மக்களிடையே அதிருப்தி இருந்தாலும் நாட்டின் மின் பற்றாக்குறையை பூர்த்தி செய்வதற்காக குறித்த திட்டத்தை நிறைவேற்றுவோம், இதுகுறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக உள்ளோம் என்று மின்சக்தி மற்றும் மேல் புத்தாக்கத்துறை பிரதி அமைச்சர் அஜித் பி பெரேரா தெரிவித்ததாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதேபோன்று, ஏனைய முன்பக்க செய்திகளாக காணப்படுகின்றது. அழைப்பு வழங்குவதற்கு மகிந்த நேரம் தரவில்லை. ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி செயலாளர் மகிந்த அமரவீர தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது. பார்க்கலாம் அந்த செய்தியை. மேதின கூட்டத்திற்கான முதலாவது அழைப்பிதழை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கவுள்ள நிலையில் அதனை பெற்றுக்கொள்வதற்கு அவர் எமக்கு இதுவரையில் நேரம் வழங்கவில்லை. எவ்வாறாயினும் காலி மேதின கூட்டத்திற்கு வராத ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் தொடர்பில் மத்திய செயற்குழுவில் தீர்மானிக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் செயலாளர் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்ததாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதேபோன்று, நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. வசீம் தாஜுதீன் கொலை தொடர்பில் உண்மைகளை மூடி மறைத்த முன்னாள் குற்றவியல் பொறுப்பதிகாரி கைது என்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது. இறுதி செய்தியாக, வீரகேசரியில் கோத்தாவை கைது செய்யுங்கள், ஒபாமாவிடம் இரு தமிழ் அமைப்புகள் கோரிக்கை என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகின்றது. பார்க்கலாம் அந்த செய்தியை. தற்போது அமெரிக்காவுக்கு சென்றுள்ளதாக கூறப்படும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவை அமெரிக்க அதாவது அங்கே வைத்து கைது செய்யுமாறு இரு தமிழ் அமைப்புகள் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமாவை வலியுறுத்தி உள்ளன. டெமில்ஸ் ஃபார் ஒபாமா மற்றும் அமெரிக்கன் தமிழ் ஃபோரம், அமெரிக்கா அமெரிக்கன் டெமில் ஃபோரம் ஆகிய இரு அமைப்புகளுமே இவ்வாறு கோரியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இவ்வாறு தெரிய வந்துள்ளதாகவும் அந்த செய்தி தொடர்ந்தும் செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில், இது தொடர்பில் குறித்த அமைப்புகள் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர்க்குற்றச்சாட்டுகளின் முக்கிய நபராக கூறப்படும் ஒருவரை கைது செய்து வழக்கு தாக்கல் செய்யும் வாய்ப்பை அமெரிக்கா தவறவிடக்கூடாது எனவும், அவ்வாறு தவற விடப்படுமானால் ஏனைய போர்க்குற்றவாளிகளை அது ஊக்குவிப்பதாக அமையும் எனவும் குறித்த அமைப்புகள் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இவை வீரகேசரியினுடைய முன்பக்க செய்திகளாக காணப்படுகின்றன. இறுதியாக, நாங்கள் தமிழ்மிரர் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளை பார்க்கலாம். தமிழ்மிரரின் முன்பக்க செய்திகளாக, கெளியில் செல்கையில் நானே நாட்டு ஜனாதிபதி என்று ஒரு செய்தி காணப்படுகின்றது. அதாவது, கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது தன்னை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் தனக்கு விருப்பமான பாதுகாப்பு படையினரை தேர்ந்தெடுத்து கொண்டு ஹெலிகாப்டரில் சொந்த ஊருக்கு செல்வதற்கு சந்தர்ப்பம் கொடுத்தது தானே என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கூறியிருப்பதை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நிராகரித்துள்ளார். தேர்தலில் தோல்வியடைந்து அலரி மாளிகையிலிருந்து வெளியேறும் சந்தர்ப்பத்தில் இலங்கையின் ஜனாதிபதி பதவியை தானே வகித்தார் என்று மஹிந்த ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார். ஹெலிகாப்டரில் நான் போகும்போது கூட உத்தியோகபூர்வ பெறுபேற்றை தேர்தல்கள் ஆணையாளர் வெளியிட்டிருக்கவில்லை. அப்போது சிறிசேனா அவர்கள் எதிரணியின் வேட்பாளர், அவரை தேடிக்கொள்ள முடியவில்லை, அவரை எனக்கு தேடிக்கொள்ள முடியவும் இல்லை. அதன் பின்னரே ரணில் விக்ரமசிங்கவை அழைத்து பேசிவிட்டு அன்று காலை 6 மணியளவில் நான் வெளியேறினேன் என்றார். என்னுடைய பாதுகாப்பு படைகளுடன் கொழும்பிலிருந்து நான் சென்று கொண்டிருந்த போது நானே நாட்டின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தனக்கு ஏற்பட்டிருந்த உயிர் அச்சுறுத்தல் காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினராக நான் இல்லாத 1960களின் பிற்பகுதியில் கூட அந்திருந்த ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்த்தனவின் ஆலோசனையின் பேரில் அமைச்சர் ரஞ்சன் விஜயவர்த்தனவினால் இராணுவ பாதுகாப்பு தனக்கு முதன்முறையாக வழங்கப்பட்டது என்று, சீன விஜயத்தின் முன்னர் தனக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் நாடாளுமன்றத்தில் உள்ள பிரதமர் காரியாலயத்தில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது சுட்டிக்காட்டினார் என்று மஹிந்த ராஜபக்ஷ சுட்டிக்காட்டினார். போலீஸ் மீதான நம்பிக்கையின்மை காரணமாகவா தங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேண்டாம் என்கின்றீர்கள் என கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், பிரமுகர்களின்
பாதுகாப்பு தொடர்பில் விசேட பயிற்சி பெற்ற ராணுவத்தினரே தனது பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்றார். யாழ்குடா நாட்டில் வடக்கில் 89% வாக்குகள் அளிக்கப்பட்டுள்ளதாக அறிந்த உடனேயே ஜனாதிபதி தேர்தலில் நான் தோல்வியடைந்து விடுவேன் என்று தெரிந்து கொண்டேன் என்றும் கூறிய அவர், அந்த அளவுக்கு வாக்களிப்பு இடம்பெறும் என்று தான் எதிர்பார்த்திருக்கவில்லை என்றும் கூறினார். எவ்வாறாயினும் இது தொடர்பில் மேலதிகமாக கருத்து தெரிவிப்பது உசிதமானது அல்ல என்றும் அவர் கூறினார். பிபிசி சிங்கள சபைக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்ததாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதேபோன்று கோத்தாவை கைது செய்ய ஒபாமாவிடம் கோரிக்கை என்று நாங்கள் ஏற்கனவே இந்த செய்தியை பார்த்திருக்கின்றோம். அதேபோன்று ஐஜிபி நியமனம் என்று ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி அமைந்திருக்கின்றது. அதேபோன்று பாதுகாப்பு செயலாளர் ரோகண ஹெட்டியாராஜி அவர்கள் தெரிவித்ததாக ஒரு செய்தி, பயங்கரவாத தடுப்புச் சட்டம் நீக்கப்படாது என்று நாங்கள் ஏற்கனவே இந்த செய்திகளை விரிவாக பார்த்திருக்கின்றோம். அதேபோன்று 2017 சின்ன தேர்தல் என்று ஜனாதிபதி மைத்ரபால சிறிசேன அவர்கள் தெரிவித்த ஒரு செய்தியும் இங்கே காணப்படுகின்றது. சுவிஸ்குமார் தப்பித்தமை குறித்து அறிக்கையிடவும் என்று மற்றும் ஒரு செய்தியும் இங்கே அமைந்திருக்கின்றது. புங்குடுதீவு மாணவியின் கொலை வழக்கில் 9வது சந்தேக நபராக கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த சுவிஸ்குமார் கொழும்புக்கு எவ்வாறு தப்பிச் சென்றார் என்பது தொடர்பிலான விசாரணை அறிக்கையை அடுத்த தவணையின் போது சமர்ப்பிக்குமாறு ஊர்காவல்துறை நீதவான் AMM ரியால் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு புதன்கிழமை உத்தரவிட்டதாகவும் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. ஏனைய செய்திகள் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திகளாக இங்கே காணப்படுகின்றன. அந்த வகையில் தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய கொழும்பு பத்திரிகைகள் ஓர் பார்வை நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் பத்திரிகை செய்திகள் வாயிலாக சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.